இந்தியாவில் வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்ரெடி வார்ம் அப் மேட்சஸ்லாம் தொடங்கி நடந்துகிட்ருக்குனே சொல்லலாம். ஒவ்வொரு டீமுமே அவங்களுக்கான பெஸ்ட் ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு வந்து ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியாவும் அவங்களுக்கான ஒரு ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி வேர்ல்டு கப் நடக்கும்போது இந்தியன் டீமுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். போன தடவை நம்பர் 4 பிளேயர் யார் அப்படின்றது பெரிய ஒரு க்வெஸ்சனாக இருந்து கடைசியில் விஜயசங்கரை எடுத்து அது ஒர்க் அவுட் ஆகலைன்னே சொல்லணும். இந்த தடவையும் அது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. அதை இந்த தடவை நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்கோமான்றது இன்னும் பெரிய கேள்வியாக இருக்குது. அப்படி என்ன பிரச்சனை, வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அப்படி என்னதான்ப்பா பிரச்சனை, ஓப்பனர் சரியில்லையா, இப்போ தான் நல்லா விளாட்றாங்களே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அது பிரச்சனை கிடையாது. சரி, மிடில் ஆர்டர் சரியில்லையான்னு கேட்குறீங்களா, மிடில் ஆர்டர் சரியில்லை தான். பட் ஆனால் நம்மள்கிட்ட நிறையா பிளேயர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கிறனால அதை கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றி அதை கூட சமாளிச்சிடலாம். அப்புறம் வேறு என்ன தான் பிரச்சனை அப்படின்னா, அகில உலக ஆல்ரவுண்டர் ஜடேஜா தான் பிரச்சனை. என்னது, ஜடேஜா கிட்ட பிரச்சனையா? அவர் என்னப்பா தீயா ஃபீல்டிங் பண்ணுறாரு, நல்ல போலிங் போடுறாரு, இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் அப்படின்னு கேட்கலாம். வேறு என்ன வேணும், பேட்டிங் வேணும். பேட்டிங்கில் ஜடேஜா என்ன பண்ணுறாரு அப்படின்றதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், கேஎல் ராகுல் இப்போ நல்லா விளாண்டுட்டுருக்காரு. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்ச நாள் வரைக்குமே அவர் சரியாக விளாடலை அப்படின்னு சொல்லி அவளை வந்து அதிகமாக ட்ரோல் பண்ணாங்க. அதில் முக்கியமாக இவங்க எல்லாருமே சொன்ன ஒரு வாதம் என்னென்னா, ஒரு மேட்ச் நல்லா விளாடிட்டு ஒரு வருஷம் ஓட்டிடுவார்ப்பா அப்படின்னு கேஎல் ராகுலை சொல்லுவாங்க. நிறைய பேர் பிளேயரை சொல்லுவாங்க. அப்படி ஒரு பிளேயரை சொல்லணும்னா அதை கண்டிப்பாக ஜடேஜா தான் சொல்லணும். ஜடேஜா பேட்டிங்கில் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க ஸ்கேமுக்கு ஒரு அளவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஜடேஜா அப்படின்னு சொன்னோடனே நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது வந்து 2019 வேர்ல்ட் கப் செமிஃபைனலில் அவர் விளாண்ட ஒரு கேம் தான். அந்த இன்னிங்ஸை குறையெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு வேறு லெவல் இன்னிங்ஸ்னே சொல்லலாம். ஆனால் அந்த இன்னிங்ஸுக்கு அப்புறம் ஜடேஜா என்ன பண்ணியிருக்காரு, அதுவும் குறிப்பாக ஒன்டே மேஜர்ஸில் அவர் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, பேட்டிங்கில் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றதான் கேள்வியாக இருக்குது. ஒரு நம்பர் 7 பொசிஷனில் இறங்குறாரு. கிட்டத்தட்ட அந்த இடத்துல வர்றவங்க வந்து ஒரு ஃபினிஷர், அவங்க தான் வந்து டீமை வந்து ஜெயிச்சு கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 40 பாலுக்கு 80 ரன் இருக்கலாம், இல்லாட்டி 40 பாலுக்கு 70 ரன் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து இறங்கி அடிக்கக்கூடிய பிளேயராக தான் நம்பர் 7 இருக்கணும். ஆனால் இவரோட ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தோன்னா அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. இவரோட ஸ்ட்ரைக் ரேட் கடந்த ஒரு வருஷமாக 64 இருக்குது. ஒன்டேல 150-160 அப்படிலாம் இருக்குன்னா, ஆனால் ஒரு ஃபினிஷர் அட்லீஸ்ட் ரன்னபாலாவது அடிக்கணும், ஒரு 100 ஸ்ட்ரைக் ரேட் இருக்கணும், இல்லாட்டி ஒரு 90 மேலேயாவது இருக்கணும். அப்படி இருக்கும்போது இவரோட ஸ்ட்ரைக் ரேட் 60 இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு வருஷத்தில் இவர் வந்து ஒரே ஒரு 6 தான் அடிச்சிருக்காரு ஒன்டேல. ஸோ இவரோட இன்டென்ட்டுமே வந்து பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டும் இல்லை, ஒரு இன்டென்ட்டும் இல்லை, சரி ஆவரேஜாக தான் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த வருஷத்தில் 12 இன்னிங்ஸ் ஆடியிருக்காரு. அந்த 12 இன்னிங்ஸில் சேர்த்து 189 ரன் அடிச்சிருக்காரு, ஆவரேஜ் 27. ஸோ இப்படி ஒரு பிளேயரை வச்சு தான் நம்ம வந்து நம்பர் 7 போகிறோமா, இந்தியன் டீம் நம்பர் 7 இவரை நம்பி தான் இருக்காங்களா? ஏன்னா ஓப்பனிங் இருக்குது, மிடில் ஆர்டர் இருக்குது. அப்படி இருந்தாலும் ஒரு ஃபினிஷர்ன்ற ரோல் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமானது. தோனி இருந்திருக்காரு, ஸோ பல பிளேயர்ஸ் இருந்திருக்காங்க. அப்படி ஒரு இடத்துல ஜடேஜாவை நம்ம இன்றைக்கி வச்சுட்ருக்கோம். ஒரு ஆல்ரவுண்டர் தான், அவர் தான் எல்லாத்தையும் முடிக்கணும் இல்லை, ஆனால் அவருக்கான ஒரு மினிமம் ஒரு 35 ஆவரேஜ் மேலே இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு ஸ்ட்ரைக் ரேட் 90 மேலே இருக்கணும் அப்படின்ற லெவல் கூட இல்லாமல் இருக்கிறதா இவ்வளோ பெரிய ஒரு கேள்விக்கும் வந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு டேட்டாவும் சொல்லப்படுது, கடைசியாக 10 வருஷமாக இந்தியன் சைடில் ஜடேஜா 50 அடிக்கலை அப்படின்றது இன்னொரு சர்ப்ரைசிங் டேட்டாவும் சொல்லப்படுது. ஸோ இவ்வளோ குறைகளோட அவரோட பேட்டிங்கில் இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. ஆனால் இதை பற்றி எந்த கேள்வியுமே வரல. அவர் ஒரு ஆப்வியஸ் சாய்ஸாக இருக்கார். இந்தியன் வேர்ல்டு கப் ஸ்குவாட் 11 அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஜடேஜா கண்டிப்பாக இருப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி தான் வருது. ஸோ மற்ற பிளேயரை ஒருத்தர் எடுக்கணும், அஸ்வின் மாதிரியான ஒரு பிளேயர் எடுக்கணும்னா அவ்வளோ ஸ்டாட்ஸ் பேச வேண்டியிருக்கு, அவருக்கு இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பேச வேண்டியிருக்கு, இதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் ஜடேஜா வந்துட்டு அவரோட பேட்டிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியம். அவர் ஆல்ரவுண்டர்ன்றதாக இருக்கப்போ அவரோட பேட்டிங்கும் ரொம்ப முக்கியம். ஆனால் அதில் வந்து எந்த கேள்வியுமே இல்லாமல் ஆப்வியஸ் சாய்ஸாக அவர் இருந்துகிட்ருக்காரு. ஸோ ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு வேர்ல்டு கப்லேயும் ஒரு பிளேயர் ஸ்கேம் பண்ணுற மாதிரி ஜடேஜா இந்த தடவை ஸ்கேம் பண்ணுவாரா, இல்லை பெரிய மேட்சஸில் வந்து நல்லா விளாண்டு வேர்ல்டு கப் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரா அப்படின்றத பொறுத்துட்டு தான் பார்க்கணும்.